ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, முக்கிய செய்தி, அவசரம், மிக அவசியம். இப்போதே நான் முன்னிடம் ஒரு நிமிடம் பேசிய ஆக வேண்டும் என் செல்லமே, தாமதிக்காதே. இந்த பதிவினை உடனே கேள். இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல். அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற அதுவே இலகுவாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாகத்தான் இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா? நிதானம்தான். சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்துவிடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. மன அமைதியோடு சிந்தி, எல்லாம் உன் வெற்றியை தேடி உன் வெற்றிகள் எல்லாம் உன்னை தேடி வரும். அதுவே புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், உனக்கான வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். அன்பு குழந்தையே, வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறந்து போகும். உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்தலாம் நிச்சயமாக உன்னை நாளை வந்து சேரப்போகிறது. இதை சொல்வதற்கு நான் அவசரப்பட்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழம்பிக் கொள்கிறாய் நீயே? உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன், அதை நீயும் தானே உணர்கிறாய். எல்லாமே என் சாயப்பா தான் என்று சொல்லிவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்யத்தான் போகிறேன், செய்து கொடுக்கத்தான் போகிறேன். உன் உழைப்பை மட்டும் உயர்த்தி கொண்டே செல். அதில் கொஞ்சம் கூட துளி அளவு கூட கீழே இறங்கிவிடக்கூடாது. உழைப்பை மட்டும் செய்து கொண்டே இரு. நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே. ஆம் செல்லமே, உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய். உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம். எல்லோரும் என் குழந்தைகள், என் செல்லப்பிள்ளைகள். எனக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் செல்வத்தை விட்டு இனிமை பொழுதும் நகரமாட்டேன். உன் கண்ணில் வரையும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். நீ கலங்காதே, என்னுள் கொண்டுள்ள பற்றும் பக்தியும் நான் அறிவேன். உன்னை நீயே காயப்படுத்தாதே, உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன். என் நாமத்தை உச்சரி, ஓம் சாய் சாயி என்று கூறு. அதுவே உனக்கு ஒரு பவரான மருந்து. ஆம், உனக்குள் ஆயிரம் சக்திகள் கிடைக்கும். உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டுவிட்டாய் என் செல்லமே. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாக்கின்றேன். அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும். எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் மனம் வேதனையில் இருந்து விடுபடப் போகிறது. ஆம் செல்லமே, நீ உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஓடுவது நான் தவறில்லை என்று நான் ஒரு நாளும் கூறுவதில்லை. ஆனால் நிம்மதி மற்றும் குடும்ப சந்தோஷத்தை தொலைத்து விட்டு ஓடுவது பயனற்றது. எல்லோரும் அதிவேகமாக ஓடுகிறார்கள். நவீனம் நடத்தும் பொருளாதார பந்தயத்தில் ஓடுவதற்கு சொந்த ஊர் சுமையாக இருந்தது. அதை உதறி வீசினார்கள். வேகம் மேலும் கூடியது.
பந்தயம் மேலும் கடினமான போது தாய்மொழி சுமையாக இருந்தது. அதையும் வீசினார்கள். இன்னும் வேகம் அதிகரித்தது. பின்னர் அறச்சிந்தனைகள் பெரும் சுமையாயின. சுவை அனைத்தையும் உதறிவிட்டு ஓடினார்கள். இறுதியில் உறவுகள் யாவும் சுமையாகி போயின. அவற்றையும் கலற்றி வீசிவிட்டு பொருளாதார பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கால நவீன மனிதர்கள். ஆம் செல்லமே, இப்போது பொருளாதாரம் மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை என்ற வெறி மட்டும் எஞ்சி உள்ளது. இனி வீசி எறிய எதுவும் இல்லை. குடும்பங்கள் யாவும் சிதறி கிடக்கின்றன. ஆம், பேரப்பிள்ளைகளை கொஞ்சும் பெரியவர்கள் உருவாகிவிட்டார்கள். பிறந்த பிள்ளையின் பசிக்கு பால் ஊட்டவும் மலத்தை கழுவவும் கூட நேரம் இல்லாத இளம் அம்மாக்கள் உருவாக்கிவிட்டனர். ஆகவே மனைவி அடிவயிற்று வழியால் குடித்தாலும் அரைவணைத்து தட்டி கொடுக்கும் பக்குவம் இல்லாத இளம் கணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன தெரியுமா? இக்காலத்தில் நாம் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் நாம் வசதியாக இருந்தாலும் தேவையற்ற பொருளை வாங்கி குவிப்பதை அடியோடு நிறுத்த வேண்டும். ஆம் செல்லமே, நீ இப்படியெல்லாம் நடந்து உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டால் உனக்கானது நினைத்த வாழ்க்கை கிடைக்கும். என் செல்லமே, என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நாளை உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். உன் மனதை குளிர்விக்கப் போகிறேன். உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன் நான். வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்தது. அது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, அது நடக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சி அடைவாய். நல்லதே நடக்கும். ஆம் செல்லமே, உன் மனம் என்பது நான் வசிக்கும் தர்பார். என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. என் செல்லமே, நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்துக் கொண்டேதான் நான் வருகிறேன். ஆம் செல்லமே, என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். அதற்கு நான் முழு பொறுப்பு. நீ விரும்புவது கொஞ்சம் தாமதமாகலாம். அது உன் கர்மவினையே. உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன். நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கு எதை எப்போது எப்படி செய்யணுங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய். அதற்கு துணையாக நான் எப்பொழுதும் நான் உனக்கு துணை புரிவேன். மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்காதே. உன்னால் முடிந்ததை செய். நடக்கும், நன்றாக நடக்கும். நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். என் செல்லமே, அதை அடைய நான் உனக்கு கண்டிப்பாக துணையாக நிற்பேன். பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழங்கி கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு ஒரு நல்லதொரு முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுகள் துவங்கப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்காக தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடைகள் கிடைக்கப் போகிறது. கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உனக்கு எந்தவித நோய் நொடி இல்லாமல் உன்னை காக்கப் போகிறேன். எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கப் போகிறது. நாளை உனக்கு அருமையான நல்லதொரு செய்தியை கூடிய சீக்கிரத்தில் உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகிறேன். அற்புதமான நிகழ்வு, அதிசய செய்தி, மனதை குளிர வைக்கும் செய்தி, வேலை கிடைக்க உத்தரவு, திருமண பேச்சு, நல்ல உறவு, நல்ல வருகை என எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக்.